விருதுனா நம்முடைய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தமிழக அரசியலில் ஒரு மனசாட்சியாக இருப்பார். ஐயா தமிழறிவி மணியன் அவர்கள் அற்புதமான இந்த கூட்டத்திற்கு நம்முடைய மூத்த தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பண்பாடு மிக்க ஒரு தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் இங்கே வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரில் வந்திருக்கக்கூடிய அந்த புத்தக வெளியீட்டு விழா புத்தகத்தை கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நானும் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இங்கே வந்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டோம். ஒரு அற்புதமான நெகிழ்வான நிகழ்ச்சி இது. அவங்க பொதுக்குழுவில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பை ஐயா தமிழர்கள் மணியன் அவங்க எடுத்துருக்காங்க. நான் தமிழக மக்கள் நிறைய பேர் மணியன் ஐயா என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்பாங்க. ஒரு ஒரு காலகட்டத்திலும் கூட அறநெறி தர்மம் நேர்மை இந்த மூன்றும் தப்பாக ஒரு பாதையில் செல்லும் பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு துணிவான தலைவர் ஐயா தமிழர்கள் மணியன் அவர்கள். இன்னைக்கு உறக்கமான ஒரு குரல் கொடுத்துருக்காங்க மதுரை மாநகர் 2024 மீண்டும் வேண்டும் மோடின்னு சொல்லியிருக்காங்க. மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்று அவங்க பொதுக்குழு குழுவில் முதல் தீர்மானமாக போட்டிருக்காங்க. அதற்கு நானும் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னை சார்ந்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாருமே வந்திருக்கோம். இது வந்து எந்த பக்கம் இன்னைக்கு நேர்மையான மக்கள் போகிறாங்க அப்படிங்கிறத ஐயா மணியன் அவர்கள் இன்னைக்கு காட்டியிருக்காங்க. தமிழகத்தினுடைய நேர்மையான மக்கள் மோடி அவர்கள் மறுபடியும் வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்பது இவருடைய மனசாட்சி நமக்கு சொல்லிடுச்சு. இரண்டாவது பேசும்போது மணியன் ஐயா அவங்க ஜி கே வாசன் பேசினாங்க. எதிர்கட்சிகளுடைய இந்த முரண் இல்லாத கூட்டணி அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப டீப்பாக பேசுகிறாங்க. இது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான். இன்னைக்கு 24 பாட்னால 17 அடுத்ததில் என்ன உதிரி கட்சிகள்லாம் சேர்த்து 30-35 கூட போவாங்க. ஆனால் இந்திய மக்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த கூட்டணி என்பது 2019 சந்திரபாபு நாயுடு அவர்கள் ட்ரை பண்ணாங்க, கேசிஆர் அவர்கள் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. வேறு வேறு காலகட்டத்தில் ஒரு தனி மனிதனுக்கு எதிராக ஒரு கூட்டணி சேரும் பொழுது அது ஒரு 3-4 மாதத்திற்கு மேலே நிற்காது. இந்த கூட்டணி கூட பார்த்தீங்கன்னா 2024 தேர்தலுக்கு முன்னாடியே நிற்காது. தொகுதி பங்கீடு என்று வரும் பொழுதே இவங்க சண்டை போட ஆரம்பிப்பார். அதனால் இந்த பெங்களூர் நடக்க போகிற மீட்டிங்கை பற்றி யாரும் கவலை கிடையாது. எங்களுடைய நோக்கமெல்லாம் டெல்லியில் 18 ஜூலையில் நடக்க போகின்ற என்டிஏ கூட்டணியில் இந்தியாவுடைய நல்லவர்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் அங்கே சேர்ந்து அந்த கூட்டணியில் இருக்க போகிறாங்க. பிஜேபியில் நம்முடைய தலைவர் ஜே பி நட்டாஜி அவர்கள் தலைமையில் நடக்க போகிற கூட்டணி. அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இந்தியா எந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் இருப்பது சந்தர்ப்பவாதம் மட்டும்தான். அது நிச்சயமான நிலையான கூட்டணி இல்லை. அதை பற்றி நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம், உறுதியாக எங்களுக்கு தெரியும். உங்களுடைய கேள்வி வருகின்ற 23 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் தமிழகம் முழுவதுமே பஞ்சாயத்தில் 12,600 பஞ்சாயத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு 5 கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அதில் விலையேற்றம் என்பது ஒரு கோரிக்கை, மின்சார கட்டணம் உயர்வு என்பது ஒரு கோரிக்கை, பத்திரப்பதிவு துறையினுடைய உயர்வு என்பது ஒரு கோரிக்கை. அனைத்தையும் வைத்து 5 அம்ச கோரிக்கை 23 எல்லா பஞ்சாயத்திலையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் நடத்துகிறாங்க. 18 நம்முடைய அண்ணன் ஜி கே வாசன் அவங்க சொன்னாங்க இன்னைக்கு தண்ணீர் பிரச்சனை பெரிய பிரச்சனை, குறிப்பாக காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு நதிநீர் மேலாண்மை ஆணையம் இருக்கும் பொழுது சுயேட்சையாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நான் தண்ணி கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு அதிகாரம் இல்லை, அதற்கு ஒரு வரைமுறை இருக்கு. ரெயின்ஃபெட் ஏரியாவில் எவ்வளோ மழை வந்துச்சு, ரிசர்வாயரில் எவ்வளோ இருக்கு, எப்படி அந்த தண்ணியை கொடுக்க போறோம். சுயேட்சையாக யாரோ 2 பேர் கர்நாடகா அசம்பிளியில் தண்ணி கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு எந்த உரிமை இல்லை. அதை பற்றி தமிழக அரசு இதுவரை கண்டிக்காதது பெரிய மன வருத்தத்தை எல்லாருக்கும் அளித்திருக்கு. அதனால் 18 முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கண்டன குரலை பதிவு செய்யாமல் வந்தாங்கன்னா நாங்கள் அன்னைக்கு கருப்பு கொடி போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நடத்துவாங்க. அதுவும் கூட 2 போராட்டத்தை பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லிடுறோம். அரசியல் கேள்விகள்லாம் நிறைய பேசுகிறாங்கன்னா இன்னைக்கு முக்கிய நிகழ்வு வந்து மணியன் ஐயா அவருடைய நிகழ்வு, பொதுக்குழு ஐயா ஜி கே வாசன் ஐயா அவருடைய வரவு, அண்ணன் ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும், பெங்களூர் போகணும், அங்கிருந்து டெல்லி போகணும். துரைமுருகன் அவர்கள் பேசுவது மத்திய அரசு சொன்ன ஸ்டாண்டை சொல்லியிருக்காங்க. மத்திய அரசினுடைய அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னதை துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மூத்த அமைச்சர் அவங்க, அவங்களுக்கு தெரியாத எது இல்லை, ஐயாக்கு எல்லாமே தெரியும். ஆனால் துரைமுருகன் அவர்கள் எதை மறைக்கிறாங்கன்னா ஒரு அரசியல் சந்தர்ப்பவாத கூட்டணிக்காக கர்நாடகா காங்கிரஸ் அரசின் மீது ஒரு கண்டன குரலை கூட தமிழக அரசியா சொல்லலை. இது தவறு என்று ஏன் சுட்டிக்காட்டவில்லை? முதலமைச்சர் சித்தராமையா அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அழைத்து நீங்கள் செய்வது தவறு, மரபுக்கு எதிரானது, நீங்க சொல்லலாம். அதைத்தான் தமிழக மக்கள் கேட்கிறாங்க.
அவர்களால் அணையை கட்ட முடியாது என்று எங்களுக்கும் தெரியும். ஏன்னா மத்திய அரசனுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு, அணையை கட்ட முடியாது, லோவர் ரைப்பரியன் ஸ்டேட் பர்மிஷன். ஆனா நீங்க உரிமைகளை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களங்க தான் எங்க கேள்வி. இதற்கு முன்பு நடந்த தடுப்பணைகள் யாரு காலத்துல கட்டப்பட்டது? திமுகவுடைய காலகட்டத்தில். உரிமைகளை விட்டு கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள் அரசியல் லாபத்திற்காக, அப்படிங்கறதான் எங்களுடைய குமுறலாக இருக்கு. ஆனால் மத்திய அரசனுடைய ஸ்டாண்டை மறுபடியும் துரைமுருகன் ஐயா சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உரிமைகளை விட்டு கொடுக்காம கர்நாடக அரசுக்கு ஒரு கண்டன குரலை பதிவு செய்யும், யாரும் சண்டை போடுங்கன்னு சொல்ல, கண்டன குரலை கொடுங்க. தமிழக மக்களுடைய குரலாக முதலமைச்சருடைய குரல் இல்லையே என்பதுதான் எங்களுடைய மனவருத்தமாக இருக்கும். விரும்புறோம்